வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரவீன் பன்னீர். ஜூலை 1960 ஒரு 50 பசங்க ஒரு டீமா 50 பசங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசங்களுக்கு எல்லாம் 6 to 7 வயசு தான் இருக்கும். ஸ்கூல் படிக்கிற பசங்க, இவங்க எல்லாருக்குமே கைட் பண்றதுக்கு ஒரு கைடு அறிவு எல்லாருமே சேர்ந்து 50 பசங்க ஒரு கைடு அறிவு எல்லாருமே சேர்ந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு பகுதியில் வந்து ஃபன் கேம்ப் போறாங்க. எப்படின்னா கூடாரெல்லாம் அமைச்சு கேம்ப் போவாங்களா, அந்த மாதிரி கேம்ப் போறாங்க. இந்த கேம்ப்ல வந்து ப்ரூஸ் ஹாவர்ட் கிரெமன் அப்படின்ற ஒரு பையன் மட்டும் காணாம போயிடறான். இப்ப இந்த மாதிரி பொதுவா பசங்க காணாம போயிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி கிடைப்பாங்க? ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு யாராவது வாலண்டியர் ரோட்ல போறவங்க அந்த பையனை கண்டுபிடிச்சு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா போலீஸ் கண்டுபிடிச்சு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த பையன் வந்து காட்டுக்குள்ள போய் விலங்குகள் கடிச்சு அறந்து போயிருப்பான், இல்லைன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பா அம்மா தேடி கண்டுபிடிப்பான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படத்திலும் நடந்திருக்கு, படங்கையும் பார்த்துருவோம், நிஜ வாழ்க்கையிலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இந்த பையன் வந்து எப்படி தொலைஞ்சு போனான் அப்படின்றது எந்த ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. அங்க வந்து தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாவே இந்த பையன் தொலைஞ்சது வந்து மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. அது என்ன மர்மம் சொல்லிட்டு வாங்க வீடியோ போய் பார்ப்போம். ஜூலை 12, 1960 யங்மன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் சொல்லலாம், ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி பண்றது, படிக்காத அதாவது வறுமையில இருக்கிற குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய தொண்டு நிறுவனம் தொண்டு வழிகளை நிறைய செஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 80 குழந்தைங்க, அதாவது ஏழை எளிய மாணவர்களை ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் திரட்டி எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்குலாம் 6 to 7 வயசு தான் இருக்கும், இந்த பசங்களுக்குலாம் அவங்களெல்லாம் திரட்டி இவங்களை கைட் பண்றதுக்கு மேக் ரே எட்வர்ட் அப்படின்ற ஒரு கைடர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி வந்து அமெரிக்கால இருக்கு, இந்த சிட்டி பக்கத்துல நேஷனல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃப் கலிபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காடு இருக்கு. இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபன் கேம்ப் மாதிரி போறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடாரம் அமைச்சு நைட் டைம்ல வந்து ஃபயர் கேம்ப் நெருப்பெல்லாம் ஏறி வச்சு என்ஜாய் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபன் கேம்ப் போறாங்க. காலையில அந்த இடத்த போய் சேர்ந்துடுறாங்க. போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கூடாரெல்லாம் அமைக்க மதியம் ஆயிருக்கு. மதியம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களாம் குழந்தைங்களாம் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு சாயங்காலம் வந்துட்டு சாயங்காலம் வந்து அது விளையாடிட்டே இருக்காங்க. இந்த ப்ரூஸ் ஹவர்ட் கிரெமன் என்ற இந்த பையன் வந்து அவங்க கூட ஒரு 2 பசங்களை சேர்த்துட்டு மொத்தம் 3 பேரும் இந்த கேம்ப்ல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் வந்து விளையாட்டு இருக்காங்க. விளையாடி இருக்கும் போது இந்த ப்ரூஸ் ஹவர்ட் கிரெமன் என்ற பையனை மட்டும் காணாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மணி நேரம் தேடுறாங்க, 2 மணி நேரம் தேடுறாங்க, நைட் ஆயிடுது. இந்த கைடர் வந்து அதாவது மேக் ரே எட்வர்ட்ன்றவர் தான் இந்த குழந்தைங்களுக்குலாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைடர் அமைச்சாங்களே, இந்த பையன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேக் ரே எட்வர்ட் கிட்ட விசாரணை செய்யறாங்க. விசாரணை செஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் தெரியல. அதுக்கப்புறம் இந்த பையன் எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சின்ன ஒரு 1% எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இந்த போலீஸ்லாம் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிரெஸ் கிட்ட மீட்டிங்லாம் சொல்லியிருக்காங்க. மீட்டிங்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் அது வார கணக்காவது மாச கணக்காவது இந்த பையன் வந்து எங்க போனா எப்படி இருக்கான், அந்த பையன் இறந்து போயிருந்த சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவர்கிட்ட திருப்பி விசாரிக்கும் போது நீங்க விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, இந்த பையனை மட்டும் பண்ணல, இந்த மொத்தமா நான் வந்து 7 குழந்தைகளை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் அதாவது செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வாக்குமூலம் சொல்லிடுறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அவர் கடத்தின 7 குழந்தைங்கள 6 ஆம்பளை பசங்க ஒரே ஒரு பெண் குழந்தை, அந்த ஒரு பெண்ணை தான் கடத்தி கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் சொல்லிடுறாரு. அந்த 10 வருஷமா அவருக்குள்ள ரொம்ப கில்ட்டி ஃபீல் வந்திருக்கு போல, அப்படின்னா ஒரு குற்றம் உணர்ச்சி சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இவருக்குள்ள உள்ள உறுதிதே இருந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வாலண்டியரா வந்து வாக்குமூலம் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட மேலும் விசாரிக்கும் போது இவர் வந்து 6 to 14 வயசு இருக்கிற குழந்தைகளை தான் கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலத்துல தெரிய வருது. இவர் இந்த வாக்குமூலம் சொல்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, 1960 இந்த 80 குழந்தைகளுக்கும் ஒரு கைடு இருந்தா சொன்ன மேக் ரே எட்வர்ட் என்றவர், அவர் தான்
இந்த வாக்குன்னு சொன்ன ஒருவங்களா கூட இருந்தே குழிப்பறிப்பாங்க சொன்னதா, அந்த மாதிரி கூட இருந்து அந்த குழந்தைகளை கடத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்காரு 1960. அதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு வாக்குமூலம் சொல்லிட்டாரு. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் நிலுவையில வச்சிருக்காங்க, அப்படியே ரிமாண்ட் சொல்லுவாங்களா, அந்த ரிமாண்ட்ல இவர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1971 இந்த மேக்ரே எட்வர்ட்ன்றவர் தற்கொலை பண்ணி செத்துறாரு. தற்கொலை பண்ணி செத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை கடத்தினவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. குற்றவாளியும் தற்கொலை பண்ணி செத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கேஸ் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இந்த கேஸ முடி வச்சிருக்காங்க. முடி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள் வந்து இது வந்து பரபரப்பா பேசப்பட்ட கேஸ், அதாவது 1960 to 1971 இந்த கேஸ் வந்து பரபரப்பா பேசிருக்காங்க. 75 அதுக்கப்புறம் காலங்கள் போக போக இந்த கேஸ் பத்தின மக்கள் எண்ணம் வந்து குறைஞ்சிட்டே வருது. இந்த கேஸ் ஒரு வழியா முடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2007 நான் முன்ன சொன்னல ஜெயில் ஃபண்ட் மாரி ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த ஒரு கேஸ்ல ஒரு அந்த பையன் கொலை பண்ண கேஸ்ல அப்படி சொன்னேன்னா, அதே மாதிரி இந்த பையன் கொலை பண்ண கேஸ்ல ஒரு ஜெயில் ஃபண்ட் மாரி ஒருத்தர் வந்திருக்காரு, சிபிசிஐடி ஆபிசர் மாதிரி. அவர் வந்து 2007 வந்து இந்த கேஸ் வந்து திருப்பி ரீஓபன் பண்றாரு. என்ன சொல்லிட்டு ரீஓபன் பண்றேன்னா, குற்றவாளிக்கு அடிச்சுட்டான், அவன் வந்து தற்கொலை பண்ணி செத்துறான், அவன் வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் தான் இது ஒரு பக்கம் இருக்க. அந்த காணாம போன 7 குழந்தைங்களோட டெட் பாடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த டீடைல் பத்தி அவர் படிச்சு தெரிஞ்சிருக்காரு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும்போது அந்த கொலை பண்ணர்ல சாரி கொலை பண்ணர்ல அந்த மேக்ரே எட்வர்ட் அவரை பத்தின டீடைல்ஸ் வந்து கேதர் பண்றாங்க. கேதர் பண்ணும் போது இவர் வந்து அந்த மேக்ரே எட்வர்ட் 1950 to 1960 வரைக்கும் ஒரு எப்படின்னா இந்த கலிபோர்னியா ஸ்டேட்ல ஹைவேஸ், அதாவது ரோடு எல்லாம் போடுவாங்கல்ல ஹைவே ரோடு எல்லாம், அந்த ரோடு போடுற வேலையில ஈடுபட்டு இருக்காராம். எப்படின்னா ஒரு ஒர்க்கரா ஈடுபட்டு இருக்காரு. ஒருவேளை அப்ப வந்து போலீஸுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பள்ளம் அந்த இடத்துல சரி பண்ணுவாங்கல்ல, ஒரு கிரேவல் போட்டு சரி ரோடு வச்சு சரி பண்ணுவாங்க. அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல பள்ளம் நோண்டி இந்த கொலை பண்ண 7 குழந்தைங்களும் அந்த இடத்துல பொழைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அந்த சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு இது தோணுது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அந்த இந்தந்த இடத்துலேருந்து ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் பண்றாங்க அந்த ரோட்ல. அந்த அப்பயும் அந்த குழந்தைங்களை பத்தினே இந்த ஒரு தகவலும் அந்த குழந்தைங்களோட டெட் பாடி விக்டிம் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் வந்து இந்த சிபிசிஐடி ஆஃபீஸம் அன்சால்வ்டு கேஸ் அப்படி சொல்லிட்டு இந்த கேஸை மூடி மறைச்சிடுறாரு. இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான சீரியல் கில்லர்களோட கேஸ் வந்து உலகத்துல நிறைய இருக்கு. ஆனா இது ஒண்ணு மர்மமான ஒரு கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கேஸ் வந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி முடிச்சிருவாங்க. மர்மமாவே கொஞ்சம் 30-40 வருஷங்கள் மர்மமாவே இருக்கும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த கேஸும் அதே மாதிரி 1960 வந்தது, 70-71 முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2007 வந்து திருப்பி ரீஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்சால்வ் சால்வ் நிறைய கேஸ் வந்து சால்வ் பண்ணிருக்காங்க. இது 36 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் திருப்பி தொடர்ந்து சால்வ் பண்ணவே முடியல, அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் முடி வச்சிடறாங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நாங்கள் பிரிவின் பண்ணி அறிவி வளர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.